ஓம் கம் கணபதியே நமக. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவன்னம் சதுர்புஜம் பிரஜன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தன்னி பிரஜோதயாத். வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ அருண். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கும் தலைப்பு நவாம்சத்திலே அமர்ந்த கிரகம் நன்மை தருமா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் ஒரு சிலரை பார்த்து அவனுக்கு என்னப்பா அம்சமாக இருக்கான், எந்த குறையும் இல்லை, சுகபோக வாழ்வு அப்படின்னு சொல்லுவோம். நாமும் பல பேர் சொல்ல கேட்டிருப்போம். அப்போ அம்சம் என்பது ஒரு நல்ல வார்த்தை தானே அப்படின்னு அவங்கள புரிஞ்சுக்கலாம். இந்த மனிதர்களுக்கே அம்சமாக இருக்கா அப்படின்னா, மனிதர்களுக்காக ஜாதகம் பார்க்கும் பொழுது அந்த ஜாதகத்திலேயும் அம்சக்கட்டம் அம்சச்சக்கரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ராசி சக்கரம் அம்சச்சக்கரம் அப்படின்னு இருக்குது. சார் என்னங்க சார் அம்ச அம்சம்னு சொல்லிக்கிட்டே போகிறீங்களே, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்க தோணுதா? அதற்கு பதில் தருவதற்காகவே இந்த பதிவு. முன்னையெல்லாம் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதகம் எழுதும் பொழுது ராசி நட்சத்திரம் ஹோரை திரிசாம்சம் திரிகோணம் நவாம்சம் தசாம்சம் துவாம்சம் சச்சியாம்சம் இப்படி போன்ற சக்கரங்களை போட்டுத்தான் ஜாதகங்களை எழுதியிருப்பார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஜோதிடர்களுக்கும் இத்தனை ராசி சக்கரங்களை போட்டு எழுதுவதற்கும் நேரமும் இல்லை, ஜோதிடம் பார்க்கும் வருபவர்களுக்கும் அதை பற்றி ஒன்றும் தெளிவும் இல்லை அப்படின்னே சொல்லிடலாம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதகம் எழுதுகிறவங்க ரவுண்டாக போட்டு சக்கரை வடிவில் தான் போட்டு அதை 360 டிகிரியாக பிரித்து அதை வந்து 12 கட்டமாக பிரித்து பாகமாக பிரித்து தான் எழுதியிருப்பாங்க. அதில் தான் அந்த கிரகங்களை போட்டியிருப்பார்கள். இப்போ வந்து அது எல்லாம் சதுர வடிவிலே மாறிவிட்டது. அதாவது ரவுண்டாக போட்டு எழுதுறது தான் சொல்லுவாங்க. ராசி சக்கரம் அம்ச சக்கரம் தசாம்ச சக்கரம் துவாம்ச சக்கரம் அப்படின்னு ராசி சக்கரம் சக்கரம் அம்ச சக்கரம்னே சொல்லிட்டு போவாங்க. காலம் மாறுது காட்சியும் மாறுது அப்படிங்கிற மாதிரி காலங்கள் மாறிக்கிட்டே போகுது கலிகாலங்கள். அப்போ ரவுண்டாக எழுதிட்டு இருக்கவங்க இப்போ பூரா ஸ்கொயர் போட்டு அதுதான் அவங்களுக்கும் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்குது. 12 கட்டமாக பிரித்து ராசி அம்சம் இதை மட்டும்தான் எழுதுகிறாங்க. மற்ற திரிகோணம் தசாம்சம் துவாம்சம் இதெல்லாம் வந்து எழுதுறது நேரம் இல்லை, ஒரு சில ஜோசியர்களுக்கு அதை பற்றி தெளிவும் இல்லை அப்படின்னே சொல்லிடலாம். சரி, இப்போ நம்ம நவாம்சம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ராசிகள் மொத்தம் 12, மேஷம் முதல் மீனம் வரை. ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 நட்சத்திரம் அங்கே இருக்கிறது. ஒரு நட்சத்திரத்திற்கு 4 பாதங்கள், ஆக 2 நட்சத்திரத்திற்கு 8 பாதம். அங்கிட்டு ஒரு 1/2 நட்சத்திரம் இருக்குது, அதுக்கு ஒரு பாதம். ஆக 4, 4, 8, 1, 9 பாதங்கள். ஒரு ராசியில் 2.5 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்டதாக இருக்கிறது. அப்போ ஒரு நட்சத்திரத்திற்கு 4 பாதம், ஒரு ராசிக்கு 9 பாதங்கள் வருகிறது அப்படின்னே சொல்லிடலாம். 12 ராசிக்கும் மொத்தம் 12 × 9 பெருக்கினீங்கன்னா 108 வரும். 12 ராசிகளையும் 108 பாதங்களாக பிரித்து எழுதியிருக்கிறாங்க. அப்போ ராசியை 9 கூறிடுவது அம்சம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 9 கிரகங்களும் அம்சத்தில் அமர்ந்த நிலையை குறிப்பது அதுதான் நவாம்சம் என சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா ஒருவருக்கு மேஷ லக்கணம் 9 குடைய பாக்கியாதிபதி குரு பகவான் 4 இடம் என்று சொல்லக்கூடிய கடகம், அதாவது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம்,
மேஷ லக்னத்திற்கு நான்காம் இடத்திலே பாக்கியாதிபதி யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுகிறார் அப்படின்னே வச்சுக்கிறோம். அப்ப அவர் வந்து மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்திருக்காருன்னு வச்சுக்கிறோம். ராகு திசை ஒரு 18 வருடம் இருக்கு. அதற்கு பிறகு ராகு திசை 18 வருடங்களுக்கு இருப்பு 16 வருடங்கள், குரு திசை ஒரு 16 வருடம். ஆக ராகு திசை இருப்பு ஒரு 16, குரு திசை ஒரு 16 வருடங்கள். 32 வருடங்கள் வரை அவருக்கு குரு திசை தான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப ராசியில குருவை வந்து எங்க போட்டிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆயில்யம் 2ஆம் பாதம் என்றால் மகரத்திலே போட்டிருப்பார்கள். ராசியிலே பாக்கியாதிபதி உச்சம் பெறுகிறார். அம்சத்திலே குரு பகவான் நீச்சகதி அடைந்து வலுவில்லாமல் போகிறார். அப்ப அந்த ஜாதகர் என்கிட்ட வந்து பாக்குறாரு, சார் நான் பார்த்த இடத்துல பூரா எனக்கு குரு திசை, ஆஹோ ஓஹோ அப்படி வந்துடுவீங்க இப்படி வந்துடுவீங்க அப்படிலாம் சொல்றாங்க. எனக்கு வயசு வந்து இப்ப 29-30 நடந்துகிட்டு இருக்கு, எந்த ஒரு நல்ல பலனையும் நான் அடையலைங்க அப்படின்னு கொஞ்சம் சலிச்சுக்கிட்டாரு. நான் அப்ப ஒரு ஜாதகத்தை வாங்கி போகத்தேன், பார்த்துட்டு சார் ஒரு சில ஜாதகங்கள் பல்லக்கிலே போற ஜாதகமும் இருக்கும், ஒரு சில ஜாதகங்கள் பல்லக்கு தூக்க வேண்டி இருக்கும். இதை முதல்ல புரிஞ்சுக்கிறணும். இப்போ உங்க ஜாதகம் நல்ல ஜாதகம்தான், யோக ஜாதகம்தான். மேஷ லக்னம், 9 குடையவன், 4ஆம் இடம் கடகத்திலே உச்சம். அம்சத்திலே அவர் ஆயில்யம், புதனுடைய சாரம் வாங்கி நீச்சகதி அடைஞ்சிடுறார். அப்ப உங்களுக்கு யோகங்கள் சற்று குறைவாகவே இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்பதான் அவரே புரிஞ்சுக்கிட்டாரு. அப்ப நீங்க பல்லக்கில் போகணுமா பல்லக்கு தூக்கணுமா அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னேன். அப்பதான் அவருக்கே வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு, ஓஹோ இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்ட்டாரு. ராசிகளை பல கூறுகளாக பிரித்திருக்கிறார்கள். இதில் ஒவ்வொரு சக்கரமும், அதாவது ராசி சக்கரம், அம்ச சக்கரம், நவாம்சம், தசாம்சம், துவாம்சம், இப்படி ஒவ்வொரு சக்கரங்களும் நம்மளுக்கு ஒவ்வொரு செய்திகளை சொல்லி கொண்டிருக்கிறது. ஒருவருக்கு நவாம்சத்திலே ஒரு கிரகம் எந்த பாதசாரத்தில் இருக்கிறதோ அந்த பலனையே கொடுப்பார். என்ன திசை நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு சொல்லணும். இதில் சரம், சிரம், உபய ராசியா அப்படின்னு பார்த்துக்கிறோம். சரராசி பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து வலிமையான ராசி அப்படின்னே சொல்லிடலாம். சரராசி என்று எடுத்துக்கொண்டால் ஜாதகத்திலே மேஷம், கடகம், துலாம், மகரம் ஆகிய 4 ராசிகள் வலிமையுடையதாக இருக்கிறது. சரம், சிரம், உபயம்னு சொல்கிறாங்க. இதிலே சரராசிகள் வலிமை என்று சொன்னேன். ஏன் என்று கேட்டால், சரராசியான முதல் ராசி காலபுருஷ தத்துவத்திற்கு முதல் ராசியான மேஷத்திலே சூரியன் உச்சம் பெறுகிறார். 2வது சரராசியாக கடகத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார். 3வது சரராசி துலாத்திலே சனி பகவான் உச்சமடைகிறார். 4வது சரராசியாக வருவது மகரம். இங்கே மகரத்திலே செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார். ஆக 9 கிரகங்களிலே இந்த 4 கிரகங்கள் சரராசியிலே உச்சம் பெறுகிறது. அப்ப சரராசி ஒரு வலிமையான ராசி அப்படின்னு தானே சொல்லணும். இப்ப இன்னொரு ஜாதகத்தையே நாம உதாரணத்திற்கு பார்க்கலாம். ஒருவருக்கு மகர லக்னம் 10இலே சனி உச்சம் பெறுகிறார். தசமகேந்திரம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். அவர் வந்து விசாக நட்சத்திரம் அப்படின்னே வச்சுக்கிறோம். இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா குரு திசை ஒரு 14 வருடங்கள் இருப்பு இருக்கு. அதற்கு பிறகு சனி திசை 19 வருடங்கள். இவரது வாழ்க்கை எங்கோ ஒரு உயரத்திற்கு போய் நல்ல செல்வ செழிப்புடன் செல்வந்தராக, கார் என்ன, பங்களா என்ன, நிலபுலங்கள் என்ன அப்படின்னு அனைத்து வசதி வாய்ப்புகளுடன் இவர் வாழ்க்கையில் வளம் வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னே சொல்லிடலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு 10இலே சனி உச்சம், அங்க அம்சத்திலேயும் சனி வந்து உச்சம் பெறுகிறார். அப்படி இருக்கும் பொழுது அம்ச கட்டத்திலே சனி உச்சம் பெற்றால் ராசியிலேயும் 10ஆம் இடத்திலே கேந்திரத்திலே லக்னத்திற்கோ ராசிக்கோ கேந்திரத்தில் கிரகங்கள்
உச்சம் பெற்றால், சனி உச்சம் பெற்றால் பஞ்சமகா புருஷ யோகத்தில் சச யோகத்தில் வந்து விடுகிறார். சிறந்த உழைப்பாளி, உழைச்சிக்கிட்டே இருப்பார், ஓடிக்கிட்டே இருப்பார், ஒருத்தர் நிற்க மாட்டார் இவர், ஆனால் செல்வ செழிப்புடன் வாழ்வார் அப்படின்னு பார்த்தார். அப்போ அந்த இந்த ஜாதகத்தை அவர் அம்மா கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து நான் பார்த்துட்டு சொன்னேன், அம்மா உங்கள் பையன் சித்திரை மூணில் பிறந்திருக்கிறார், நல்ல யோகவான், மகர லக்கணம் சனி பத்திலே, அம்சத்திலேயும் சித்திரை மூணில் இருக்கிறார் அப்படின்னு. ஐயா 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 அப்படிலாம் சொல்லிடாதீங்க, என் மகன் ஆவணியில் பிறந்தா அப்படின்னாங்க. எனக்கு உடனே, இல்லைங்கம்மா உங்கள் மகன் சித்திரை மாதம் பிறக்கவில்லை, சித்திரை நட்சத்திரம், ஒரு நட்சத்திரத்திற்கு நான்கு பாதங்கள், அதில் சித்திரை மூன்றில் மூன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கிறார் உங்கள் பையன், ஆக யோக ஜாதகம் அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு நான் சொன்னது ஒன்றும் புரிஞ்சதா தெரியலை. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பஸ் போய்கிட்டு இருக்கு, கூட்ட நெரிசல், ஒரு பாட்டி ஒருத்தங்க ஒரு கையில் கூடையை வச்சுருக்காங்க, ரொம்ப நேரம் வைக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த ஓட்டுநர் டிரைவர் பக்கத்தில் அந்த இன்ஜின் கரியில் கியர் போடுற இடத்துல வச்சுட்டாங்க. பேருந்தும் பஸ்ஸும் அப்படியே ஒரு 10-20 கிலோமீட்டர் போய்கிட்டு இருக்கு. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கியர் போடுறதுல கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது, இந்த கூடையில் தட்டி தட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் சொல்கிறாரு, பாட்டி அந்த கூடையை கொஞ்சம் தள்ளி வைங்க, எனக்கு கியர் போட முடியலை அப்படிங்கிறாரு. உடனே அந்த பாட்டி சொல்கிறாங்க, பேராண்டி டிரைவரு அந்த கியரை என் கூடையில் போட்டிருப்பா, ஏன் சிரமப்படுறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது இந்த சித்திரை மூணு அப்படின்னு சொன்னது எனக்கு இந்த நகைச்சுவை தான் ஞாபகம் வந்தது அப்படின்னே சொல்லிடலாம். இப்போ இன்னொரு ஜாதகத்தையும் பார்த்துருக்கோம், இதுவும் மகர லக்கணம் சனி பத்திலே, அந்த சனி விசாகம் ஒன்றாம் பாதத்திலே அமர்ந்திருக்கிறார். விசாகம் ஒன்று என்றால் அம்சத்திலே மேசத்திலே சனியை போட்டிருப்பார்கள், சனி அங்கே வலுவிழந்து நீச்சகதி ஆகி விடுகிறார். ஆக மகர லக்கணம் பத்திலே சனி பகவான் உச்சம், சனி விசாகம் ஒன்றாம் பாதத்திலே அம்சத்திலே மேசத்திலே இருக்கிறார் நீச்சகதி. அப்போ இவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலில் சொன்ன ஜாதகம் சொந்தமாக ஆடி காரில் போவார் அப்படின்னே சொல்லிடலாம். இப்போ இந்த பார்த்த ஜாதகம் இவரும் ஆடி காரில் தான் போவார், எப்படி டிரைவராக போவார் அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு சினிமா நட்சத்திரத்திற்கு, உச்சத்தில் இருக்கும் நட்சத்திரத்திற்கு சினிமா ஸ்டார் ஹீரோக்களுக்கோ ஹீரோயினுக்கோ டிரைவராக இருப்பார். அவங்க பெரிய ஒரு 40 லட்சம் 50 லட்சம் 1 கோடி 1.5 கோடி 2 கோடி கார் தான் வச்சுருப்பாங்க. அந்த காரில் இவரும் ஏசியை போட்டு அனுபவிப்பார். ஆனால் முதலில் சொன்னவர் சொந்தமாக அவரே ஓட்டுவார் இல்லை டிரைவரை போட்டு ஓட்டுவார். இவருக்கும் அந்த பலன் இருக்கு, சனி அங்கே அம்சத்திலே நீச்சகதி அடைந்ததால் ஆடிக்காரில் தான் போவார், ஆனால் டிரைவராக போவார் அப்படின்னு சொல்லிடலாம். ஆக இந்த நவாம்சம் அப்படிங்கிறது நம்மளுக்கு பல செய்திகளை சொல்லி கொண்டு தானே இருக்கிறது. ராசி கட்டத்தை மட்டும் பார்த்து ஒரு சில ஜோதிடர்கள் பலன்களை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள், அது அவர்களுடைய நாலேஜ் அப்படின்னே சொல்லிடலாம். ராசியையும் பார்க்க வேண்டும், அம்சத்தையும் சற்று ஆராய்ந்து பார்த்தால் பலன்களை மிகவும் துல்லியமாக சொல்லிவிடலாம் அப்படின்னே சொல்லிக்கிறேன். இதற்கு பார்த்தீங்கன்னா இந்த நவாம்ச கட்டம் நமக்கு துணை புரியுது. உங்கள் ஜாதகத்திலையும் நவாம்ச கட்டம் எப்படி இருக்குது, கிரகங்கள் வழிமுறையாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு, இந்த நலம் தரும் நவாம்சம் நன்மை தரும் நவாம்சம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்படி பெல் பட்டனை டச் பண்ணும் பொழுது நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்தடையும் என கேட்டுக்கொண்டு, இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி, நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்ட்ரோ அருண். வாழிய வளமுடன், நன்றி, வணக்கம்.